வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, வடமராட்சியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சில் நிற்கிறோம். இருக்கிறதுலையே இதுதான் ரொம்ப பெரிய பீச்சுன்னு சொல்லுவாங்க. எந்த பீச்சுன்னு பார்த்தீங்களா, இது படத்து துறையில் இருக்கிற மூர்க்கம் பீச்சில் நிற்கிறோம். நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மூர்க்கம் பீச்சுக்கு வந்திருக்கார்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:43 ஆகுது. நான் வந்து இப்போ ஏன் மார்னிங் முடியவில் நான் வந்திருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் பார்த்தா நல்லா இருக்கும். அப்போ அதுக்காக தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கும் அந்த சன்ரைஸ் நான் வந்து சன்ரைஸ் ஆகிற வீடியோ எடுத்து அந்த கிளிப் வந்து உங்களுக்கு எட் பண்ணுறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற இந்த பீச்சை பற்றி சொல்லணும்னா, இது நல்ல பெரிய பீச். இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அதிகளவான ஆட்கள் இங்கே வந்து போவினம், வெளிநாட்டு ஆட்களும் வந்திருப்பினும். இது ரொம்ப ஆழமான பீச். முருகை கேட்பார ஒன்றுமே இதில் இல்லை. இங்கால் சைட் பார்த்தீங்களாண்டா, அப்படியே நேராக போனீங்களாண்டா, நான் உங்களுக்கு வந்து வள்ளியூர் கோயில்கிட்ட தீர்த்தக்கரை வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்களாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியே இந்த பக்கம் நேராக போனீங்களாண்டா வந்து வள்ளியூர் ஆழ்வார்ந்த தீர்த்தோச்சத்துக்கு இந்த கடல்லாம் வந்து தீர்த்தமாடுறது. அந்த வீடியோ இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதார்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நான் ஐ பட்டனில் கொடுத்துக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்படின்னா கடலை பற்றி சொல்லும் போது, இது ரொம்ப ஆழம். ஏன்னு சொல்கிறீங்க, ஏன்னு சொல்கிறேன்டா, இது வந்து முருகக்கட்பாறை இல்லை. ஏன் இவ்வளவு மூர்க்கமாக இருக்கிற இந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் வந்து ஆண் கடலும் பெண் கடலும் கலக்கிற இடம் இந்த இடத்துலாம் இருக்குது. இதில் வந்து எப்படியும் இப்போ இந்த வருஷம் பெருசாக இல்லை, போன வருஷம் அவ்வளோவா இல்லை. ஆனால் முதல் முந்தியெல்லாம் இதில் வந்து குளிக்க வராங்கள். இப்படியும் ஒரு ஆளாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா இது ரொம்ப ஆழமும் அடியும் கூடின கடல். இப்போவே உங்களுக்கு தெரியும் என்ன அடி அடிக்குதுன்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கால தான் முருகக்கல்லுகள் இருக்குது. அங்கால வந்து அலைகள் வந்து குறைவாக இருக்கும். அங்கால தொழில்கள் செய்வினம். இந்த இடத்துல தொழில் ஒன்றும் செய்ய மாட்டினம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கட்டுமரங்கள்லாம் இருக்குது. இந்த கட்டுமரங்களை வச்சு தான் நீங்கள் தொழில் செய்யணும். இந்த பீச்சில் வந்து இங்கே இந்த மூலியாக பார்த்தீங்களாண்டா, இதில் வந்து சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு இது பார்க்க கொண்டு இருக்குது. அங்கால ஒரு பெரிய புல்வெளி இருக்குது, அதில் வந்து ஃபுட்பால் வாலிபால் விளையாடினோம். டிசம்பர் மாதங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதலான ஆக்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இங்கே தான் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறேன். பெரிய இடம் என்றால் நிறைய பட்டம் ஏற்றலாம் இந்த இடத்துல. ஓகே, நான் ஒரு கட்டுமரத்தில் செட்டில் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அவ்வளோ மண் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கிட்ட கரையில் இருந்து இப்போ மண் இருக்குது. ஆனால் இது நீங்கள் வந்து டிசம்பர் மாதம், அதாவது மேரி காலத்தில் வந்து பார்த்தீங்களாண்டா, இந்த மண்ணுகளெல்லாம் நீங்கள் காணக்கூடியதாகவே இருக்காது. மண்ணுகள் வந்து என்ன சொல்கிற, மழை பெய்கிறதால தண்ணி வந்து மேலோங்கி வந்துடும். மேலோங்கி வந்து இந்த இதோட திட்டி மாதிரி எடுத்துருது பாருங்கள், கேமராவுக்கு தெரியுதா தெரியல. உலத்திலோட திட்டி ஒன்று இருக்குது. அங்கால அந்த கல்லுகள்லாம் உணஞ்சிருக்கு. நம்ம அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். வந்து அங்கே போனால் அப்புறம் காட்டுறேன். நான் எங்களை தள்ளி கொஞ்சம் நடந்து வந்துட்டேன். இதோட திட்டி மாதிரி இருக்குது, இவ்வளோ காலம் தண்ணி நிற்கும். இப்போ கடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்குது. அங்கே இருந்து இந்த திட்டி காணத்தான் இதில் இடத்துல ஒரு திட்டி ஒன்று இருக்குது. இந்த திட்டி என்னென்னு வந்தான்னு பார்த்தீங்களாண்டா, இப்போ இந்த சைட்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இடத்துல திட்டியாக தெரிஞ்சோன்று இருக்குது பாருங்க, அப்படியே கோடு மாரி ஒரு அடையாளம் தெரியுது. இந்த திட்டி எப்படி அமைஞ்சதுன்னு பார்த்தீங்களாண்டா, இந்த கடல் வந்து வெளிவந்ததால் இவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த அலையதால் தான் அடிச்சு அடித்து இந்த ஒரு திட்டியாக வந்து அமைஞ்சிருக்குது. மாரி காலத்தில் சரியான மோசமான கடல்ண்டா இதை விட்டால் வேற எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் பார்க்கல. அங்காலும் அதில் ஒரு மண்டபம்லாம் இருக்குது, அதில் ஒரு மதிலெல்லாம் கட்டியிருந்தவங்க இப்போ வேலி போட்டிருக்காங்களே. என்னென்ன கடல் வெளிவந்ததால் தான் அந்த மதிலெல்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு தான் சைட்டில் கட்டின கல்லுகள் எல்லாம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. இந்த இடத்துக்கு ஏன் மூர்க்கம்னு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்களாண்டா, இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸானு நம்மளும் சொன்ன மாதிரி ஆண் கடலும் பெண்களும் சந்திக்கிற இடம் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களாண்டா, சரியாக மூர்க்கம் தெரியாதாக்க கூட முனை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எங்களை வந்து இலங்கையில் 2 முனை இருக்குது, தேவேந்திர முனை பிரதித்துற முனை 2 முனை இருக்குது, கீழ்கிட்டே இருக்குது முனை வந்து. அதுலேருந்து கொஞ்சம் தூரம்தான், அப்படி ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி ஒரு கரையாலே வந்தாலும் சரி,
இல்லாடி மெயின் ரோடாக உள்ளே வந்து பீச்சுக்கு வந்தாலும் சரி, இந்த பீச் வந்து இருக்கும். உங்களுக்கு தெரியும் அந்த லேண்ட்மார்க் வந்து இதில் தெரியாத தெரியல, ஒரு டவர் ஒன்று இருக்குது. அதில் டவர் இருக்குது தெரியுதில்ல, நான் நாங்களை வீடியோவில் காட்டுறேன். அந்த டவரில் இருந்து பார்த்தீங்களேன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் இந்த பீச் வந்து இருக்குது. இந்த கலர் ரொம்ப ஆபத்தான கலர் ஏன்னு சொன்னீங்கன்னா, அது ரெண்டு கடலும் சந்திக்கிறதால இங்கே வந்து நிறைய சுழியல் இருக்குது. சுழியண்டையில் இருக்கணும்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்களாண்டா ஒரு ஒரு கோத்தரை சுற்றிட்டு பார்த்தீங்களாண்டா அப்படி ஒரு சுற்றி கொண்டு இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே நிறைய இருக்குது. அதுக்குள்ளே ஆபுடேன்னு செய்யமாண்டா தண்ணி ஆழமண்ட வழியாக உங்களை வந்து கீழே அந்த சுழி வந்து கீழே இழுத்துடும். உங்களால் மூச்சு தான் நீங்கள் உயிர் நீங்க மறுபடி அது சுழியன்றது பெரிய இது இல்லை. அதான் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு சுழல் மாதிரி இருக்கும். என்னோட நிறைய கடலும் ரெண்டு கடலும் வந்து சந்திக்கிற வழியாக அந்த இடத்துல வந்து ஒரு சுழல் மாதிரி உருவாகும். அந்த சுழலால் தான் நீங்கள் அப்படி கீழே இழுக்கப்படுறதால மூச்சு திணறல் வந்து இறந்து போவீர்கள். அதனால தான் நிறைய பேர் வந்து இறந்திருக்கணும் இந்த இடத்துல. அப்படியும் வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு பேருக்கு மேலே இறப்பினம். நான் போன வருஷம்லாம் பெருசாக இல்லை, அதுக்கு முதல் வருஷம் கொரோனா பிரச்சனையால் ஒன்றும் இல்லை. மற்றது நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து, இப்போ இலங்கையில் வந்து திரும்பவும் கொரோனா பரவுது, இந்தியாவிலையும் பரவிட்டுது. இலங்கையில் ரெண்டு பேர் இறந்திருக்கணும் கொரோனாவாலேன்னு சொல்லி அதுக்கு முடிஞ்சளவு எல்லோரும் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வெளியில் போவதுக்கையும் இப்போ பழையபடி யூஸ்வலாக நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. மேரி காலத்தில் வந்து இந்த கடல் வந்து இங்கான வந்திருந்த வீடியோ வந்து சேனலில் இருக்கணும். நான் அந்த லிங்க் வந்து பண்ணுற ஐ பட்டனில் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளவு எல்லாம் மதிலாக தான் இருந்தது. அந்த இது மாதிரி கட்டியிருக்கு பாருங்க, அதில் தலைப்பு மாதிரி கட்டியிருக்கு. அந்த இடத்துல எல்லாம் மதில் தான் இருந்தது. அதெல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தபடியா பார்த்தீங்களா, அதெல்லாம் கட்டு எல்லாம் கட்டாக தான் கட்டியிருந்தது. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு. இது இதெல்லாம் கட்டு, இந்த கடலெல்லாம் வந்து அடிச்சடிச்சு தான் இந்த எல்லாமேலே இருக்குது. பார்த்த அப்படியே பார்த்தா தெரியும். இதில் முதல்ல சின்ன படிக்க இல்லாமல் இருந்துச்சு, அது ஃபுல்லாக தண்ணியில் போயிட்டுது. ஏறி வர கஷ்டம்தான். இதான் நான் சொன்ன பார்க் குழந்தைகளுக்கான பார்க் வந்து இப்போ க்ளோஸில் இருக்கு. சண்டே என்றால் திறந்து விடணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஊஞ்சலில் இருந்து எல்லாமே இருக்குது. சண்டேஸில் நீங்கள் வந்து உங்களை ஃபேமிலியாக வந்தீங்களான்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லுவோம் இது. I don't wanna go out on my own. Maybe we could stay and make a home. It's written on my heart and in my soul. You're the one good thing. Never sleep alone. This isn't how we used to speak.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.